ஹே காய் இஸ் வெல்கம் பேக் டு நதர் பிளாக் ஃப்ரம் கதைப்பூமா ஸோ நான் ஒன்ஸ் ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே ஹேர் ஆயிலிங்லாம் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் நாளைக்கு எனக்கு ஹேர் வாஷ் டே ஸோ அதுக்கு வந்துட்டு இன்றைக்கி நைட்டே வந்துட்டு குளிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த ஆன்டி ஆன்டிடேன்ட் ஷாம்பூ வந்துட்டு என்னோடய ஹேரில் வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு வைக்க போகிறேன் அண்ட் பிட்வீன் இந்த குல்ஹாத் நானும் சூர்யாவும் பெயிண்ட் பண்ணது இந்த மாதிரி க்யூட்டான கப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பேக் ஹேர் பேக்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்துட்டு இந்த இது ஆக்சுவலி ஒரு ஷாம்பு தான் பட் ஸ்டில் வந்துட்டு இதில் பெருசாக ஃபோம்லாம் வராது அண்ட் இது கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே ஹேரில் வந்துட்டு வச்சுட்டு அப்புறம் குளிக்க போயிடுவேன் அண்ட் இந்த ஷாம்பூ நான் யூஸ் பண்ண போகிற சோப் ஃபேஸ்க்கு போடுற இந்த சோப்பும் வந்துட்டு நான் என்னோடய நெய்பர்ஹுட்டில் ஒருத்தவங்க சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட தான் இது ஆர்கானிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் எனக்கு சோஃபார் இட்ஸ் ஒர்க்கிங் ஸோ குட் யூஸ்வலாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆன்டி டான்ட்ரஃப் ஷாம்பு இல்லைனா ஆக்னே போகிறதுக்காக வந்துட்டு சோப்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அட் த தலீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஆச்சு நம்மளோட ஃபேஸில் ஹேரில் வந்துட்டு ஒர்க் ஆக விடணும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால பெருசாக எனக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு என் ஸ்கேல்பாக இருக்கட்டும் என் ஃபேஸாக இருக்கட்டும் அது ட்ரை ஆகிறது இல்லை அதனால் எனக்கு இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு இன் கேஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் இது எந்த ஒரு பெயிட் ப்ரொமோஷனும் கிடையாது அப் பின் யூஸிங் திஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கிட்ட ஸோ அதனால்தான் வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அண்ட் எல்லா நாளும்லாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கின் கேர்லாம் ரொட்டன் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி வந்துட்டு டோனர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த வைட்டமின் சி யூஸ் பண்ணுவேன் நாட் எவ்ரிடே பட் ஐ தாட் ஆஃப் டூயிங் இட் டுடே அண்ட் பிரியாவும் அவர் ஃப்ரெண்ட் சுபாஷும் வீட்டுக்கு வந்துட்டு லைக் ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்தாங்க ஸோ தே தேர் ஹியர் ஒன்லி ப்ரியா இஸ் ஆக்சுவலி ப்ரிப்பேரிங் ஃபார் ஹர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் திஸ் இஸ் அஷ்வந்தா பிரியாஸ் கிளாஸ்மேட் கரெண்ட்லி ஷீஸ் ஸ்டேயிங் வித் மீ அண்ட் அவளும் பக்கத்தில் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்காள் ஸோ எவ்ரி நைட் வந்துட்டு அவள் அகாடமியில் ஏதாவது ஒரு சீரியஸான விஷயம் நடந்திருக்கும் அதை வந்து இங்கே ஃபன்னாக சொல்லி பேசி சிரிச்சுருந்துருப்போம் ஸோ அப்படியே வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்ஸில் எபிசோட் ஃபைவ் ரிலீஸ் ஆகிருந்தது மார்னிங்லாம் எழுந்தி பார்க்குற அளவுக்கு சத்தியமாக டைமே இருக்காது ஈவனோ நான் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சேன் அப்படின்னா வீட்டை விட்டு லைக் ஒரு நைன் ஓ கிளாக் போனால் தான் அது ஒரு ட்ராப் அஸ்வந்தா அண்ட் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வரதுக்கு கரெக்டாக இருக்கும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிற டேஸ் எல்லாமே எனக்கு ஒரு டென் லெவனுக்குலாம் வந்து அப்படியே தூக்கம் காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ எனக்கு அன்றைக்கி வந்து பயங்கர தூக்கம் கரெக்டாக ஏகோ கொண்டு வந்து வச்சு அந்த ஆமர்லாம் பிரிச்சுட்டு இருக்க சீனோடு எனக்கு தூக்கம் வந்துருச்சு நானும் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்படியாவது செவன் ஓ கிளாக் லாக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சீக்கிரமாக வந்தாச்சு டெனுக்கு முன்னாடிலாம் நான் லாக்இன் பண்ணிட்டேன் அண்ட் எங்கள் ஆஃபீஸ் யூஸ்வலாக வந்துட்டு லெவனுக்கு தான் வந்துட்டு அப்படியே எல்லோரும் வர ஆரம்பிப்பாங்க அந்த டைமில் தான் லைட்லாம் போட்டு எல்லோரும் அப்படியே ஆக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் அது வரைக்கும் லைட்ஸ்லாம் போடாமல் உள்ளுக்குள்ளே அப்படியே இந்த மாதிரி ஒரு காசி வைப்பில் தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருப்போம் அப்புறம் அப்படியே வந்துட்டு சூர்யா வந்ததுக்கப்புறம் டீ குடிக்க கிளம்பியாச்சு ஸோ நானும் சூர்யாவும் ஸ்கேலர் அகாடமியில் வந்துட்டு ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஈவினிங் செவன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டிக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்காக தான் செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி லாக் அவுட் பண்ணால் தான் எங்களால் பொறுமையாக அதை உட்காந்து அட்டன் பண்ண முடியும் அண்ட் ஐ டிசைடட் நாட் டு கோ ஹோம் பிகாஸ் எனக்கு அந்த செவன் டு செவன் தேர்ட்டிக்குள்ளலாம் இந்த ட்ராஃபிக்கில் வந்துட்டு ஹாஃப் அன் ஹவர்லாம் வீட்டில் போய் உட்கார முடியாது வீட்டுக்கு போனால் ஒரே ஒரு விஷயம் ப்ராப்பராக உட்காந்து மானிட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் கவனிக்கலாம் பட் மற்றபடி ஆல்ரெடி வீட்டில் எல்லோரும் இருக்கிறதுனால என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணிலாம் வந்துட்டு சைலண்ட்டாக உட்காந்து படிக்க முடியாது அதனால் நான் வந்துட்டு இங்கே கெஃப்டேரியா ஏரியாலே வந்துட்டு உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிசன் பண்ணிகிட்ருந்தேன் இந்த மாஸ்டர் கிளாஸ் த்ரீ ஹவர்ஸ் இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்லேருந்து டூ ஹவர்ஸ் வரைக்கும் தான் வேல்யூபிளான கண்டென்ட் இருக்கும் மற்றதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் தேவையில்லாத கண்டென்ட்ஸ் லைக் நீங்கள் நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிற இந்த ஃபஸ்ட் ஒன் ஹவர் வந்துட்டு லைக் ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லைக் சேம் கண்டென்ட்டே தான் உருட்டிகிட்டே இருப்பாங்க பட் ஸ்டில் வந்துட்டு இந்த மாதிரி கோர்சஸ் இல்லை கிளாஸஸ் வந்து யூடியூப்லேயும் கவனிக்கலாம் பட் எனக்கு என்னென்னா நான் அந்த த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து யூடியூப் வீடியோவாக இருந்தேன் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக உட்காந்துருக்க மாட்டேன் அண்ட் லைவ் கிளாஸ் அட்டன்ட் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு வேறு ஒரு கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் இருக்கும் அண்ட் ஓவர் யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸ்க்கு நமக்கு பெருசாக வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பட் இதில் வந்துட்டு நமக்கு அட்டன் பண்ணுறதுனால சர்டிஃபிகேட்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதை நம்ம லிங்க்டின்ல ஷேர் பண்ணுறதுனாலயோ இல்லை ரெசியூமில் அப்டேட் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ஒரு டெவலப்பர் பட் உங்களுக்கு இந்த சாலிட் பிரின்சிபல் எல்எல்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு என்னென்ன ஐடியா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாஸ்டர் கிளாஸஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் பிகாஸ் ஒன்றுமே அப்படின்னா என்னென்ன ஐடியா இல்லாதவங்களுக்கு இவங்க ஒரு நல்ல நாலேஜ் கொடுப்பாங்க எப்படி வந்துட்டு நமக்கு ஒர்க் ஆகும் அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு ரியல் எக்ஸாம்பிள்ஸோட நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு கேட்குற கொஷின்ஸ்க்கும் வந்துட்டு அவங்க பதில் கொடுப்பாங்க நான் வேறு எந்த வெப்சைட்லேயும் பண்ணி பார்த்ததில்ல ஸ்கேலரில் மட்டும் தான் அட்டன் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது வந்துட்டு என்னோடய ஒர்க் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் ஸோ எனக்கு வந்துட்டு இது உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது ஆல்சோ இந்த மாதிரி classes அட்டன் பண்ணும்போது large scale கம்பெனிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் யூனோ நிறைய terminologies இருக்கும் லைக் சில டேர்ம்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஆஃபீஸில் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கு இல்லை ஒரு ஸ்டாண்டர்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை workflow எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டியூட்டரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது நம்மளால வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரி பற்றின ஒரு நாலேஜும் கெயின் பண்ணிக்க முடியும் எனக்கு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் முடிய போகுது ஸோ எனக்கு வந்துட்டு இதுக்கு மேலே என்னை அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் வந்துட்டு படிச்சுட்டுருக்கேன் அண்ட் ஆல்சோ யூஜிக்கு வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் ஏதோ ஒரு காலேஜ் பிக் பண்ண மாதிரி இல்லாமல் அடுத்து நான் எம்எஸ் பண்ணும் போது எதுக்காக ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் எந்த காலேஜ் எதுக்கு சூஸ் பண்ணுறேன் எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப கிளியராக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக வந்துட்டு இவங்க ஷேர் பண்ணிக்கிற எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொரு கண்ட்ரீஸில் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஸோ எம்எஸ் படிக்கிற பிளான் இருக்குது பட் அது ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் ஆயிட்டுருக்கனால என்னால் ஃபுல் ஃப்ளெஜாக வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போ ஷேர் பண்ண முடியாது பட் ஒன்ஸ் நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி சொல்கிறேன் அண்ட் டின்னருக்கு நாங்கள் கேசி பத்தி ஸ்ட்ரீட் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஹே ஸோ ஐ ஹோப் யூ அண்ட் த நெக்ஸ்ட் பை